எதிர்நீச்சல் சீரியலில் நந்தினியும் ரேணுகாவும் வாய் அடக்கினாலே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வந்துடும். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களை மதிக்கிறதே கிடையாது. அவங்க எது சொன்னாலும் வந்து எகித்து எகித்து பேசிக்கிட்டு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் கலாச்சிக்கிட்டு அவங்க இந்த பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் இவங்க மனைவிக்கிட்டு எப்படியே ஒரு கலாய்க்கிறங்கிற பேரில் காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எரிச்சலாக தான் இருக்கும். அது இல்லாமல் ஒரு வேலை வச்சோம்னா அதை நியாயம் செய்யணும் அப்படின்ற மாதிரி பேசுறது, எங்கம்மா அப்பத்தாவுக்கான கீழே இறங்கி கொஞ்சம் தேடுங்கம்மா அப்படின்னா கீழே இறங்கிட்டு எங்கே கிடச்சிட்டாங்களா அப்படின்னு நக்கலாக பேசுறது, இதெல்லாம் பார்த்தா அப்புறம் எரிச்சலாக தான் இருக்கும். ஏதோ ஒன்று கேட்டோம்னா அது ஒழுங்காக செய்யாமல் நக்கலாக பேசிக்கிட்டு எகுத்து பேசிகிட்டு இருந்தால் எவனுக்கு தான் கோபம் வராது? அந்த வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை அவன் ஒரு காஃபி கேட்குறான், அதுக்கு வந்து அவனை என்னமோ மென்டல் மாதிரி அவனை வந்து ஒரு பைத்தியக்கார மாதிரி பார்த்துக்கிட்டு அவனுக்கு வந்து காஃபி போட்டு தராமல் வந்து ஏ போடா நீயே போய் போட்டுக்கடா அப்படின்றது. இதே மாதிரி சீரியல் இருக்கிற அந்த ஆம்பளைங்க பண்ணால் ஒத்துக்குவாங்களே, அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா அதான் வாங்கிட்டு வர முடியாது அப்படின்னு சொன்னால் அவங்க கோபம் வருமா வராதா? இந்த நந்தினியும் ரேணுகாவும் வாய் அடக்கினாலே இந்த வீட்டில் பிரச்சனை இருக்காது.